இப்போ தான் வந்தது போல் இருக்குது. ஆனால் படையப்பா ரிலீஸ் ஆகி 25 வருஷம் ஆகிடுச்சுங்க. 25 வருஷம் ஆகிடுச்சு எப்பா நினச்சி பார்க்கவே பிரமிப்பாக இருக்குது. மகிழ்ச்சியான செய்தி என்னென்னா, படையப்பா படத்தை மீண்டும் மறு வெளியீடு பண்ண போகிறாங்கங்க, அதாவது ரீ ரிலீஸ். இப்போ ரீ ரிலீஸ்லாம் நிறைய படங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கும் புதை போட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான். ஏன்னா ரீ ரிலீஸில் மிக பிரம்மாண்டமாக பேசப்பட்ட திரைப்படம்னு பார்த்தீங்கன்னா அது பாபா தான். மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது ரீ ரிலீஸில், அதை நம்ம எல்லாம் பார்த்தோம். இப்போ 25 வருடங்களுக்கு பிறகு படையப்பா படத்தை ரீ ரிலீஸ் பண்ணணும். இந்த படத்தினுடைய இணை தயாரிப்பாளராக இருந்த பிஎல் தேனப்பன் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வேட்டையின் படத்தினுடைய செட்லேயே போய் சந்தித்து அவர் வந்து ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார். அதுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் நல்ல பதிலாக சொல்லியிருப்பதாக இப்போ நமக்கு தகவல் கசிந்து கொண்டிருக்கின்றன. இதை கேள்விப்பட்ட ரசிகர்கள் போஸ்டர் அடித்து கொண்டாட தயாராகிட்டு இருக்கிற அந்த காட்சிகளையும் நீங்கள் ஒரு புறம் பார்த்துட்டு இருக்கீங்க. அதாவது இப்போ படையப்பா படத்தை, அதாவது படையப்பா மாதிரி ஒரு படம்லாம் மீண்டும் வருமா அப்படின்னா கண்டிப்பாக. சில படம் வந்து எவர் கிரீனுங்க, இப்போ பாஷா மாதிரி வேறு படம் நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. அதேமாரி படையப்பா, முத்து, அண்ணாமலை இது மாதிரிலாம் படங்கள் வந்து உங்களால் மீண்டும் பார்க்கவே முடியாது. அதேமாரி எந்திரன், இதெல்லாம் எவர் கிரீன் மூவி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ இந்த படையப்பாவை நிறைய பேர் இப்போ இருக்கிற 90s kids வந்து பார்த்துருப்பாங்க. 20s kids வந்து கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டாங்க. படையப்பாவை வந்து வெள்ளித்திரையில் பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்க இந்த படத்தை வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த படத்தினுடைய பாடல்களாக இருக்கட்டும், சண்டை காட்சிகளாக இருக்கட்டும், பஞ்சு வசனங்களாக இருக்கட்டும், ஒரு அற்புதமான அந்த ஒரு காதலாக இருக்கட்டும், எல்லாமே ரசிகர்களால் கொண்டாடப்பட்டுச்சு. மறு வெளியீட்டுக்கு யாரெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கீங்க, அதற்கான அதிகாரப்பூர்வமான தகவலை யார் அறிவிப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கணும். இதில் நல்லா நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த படத்தினுடைய ப்ரொடியூசரே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தாங்க.